everyone, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம சேனல் என்னன்னு பார்க்கலாம். நாங்க வந்து இன்னைக்கு ஒரே மீனா வாங்கிட்டோம். அது மீன் பேர் தெரியல எனக்கு. ஐயோ கிலோ வெயிட்டா இருக்கு. சரி கழுவிட்டு வந்துடுறேன். இப்போ நல்லா மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு கழுவிடலாம். இதை இது வாங்கி நாங்கள் காலையில பீசல்ல வச்சுட்டோம். இப்போ தான் எடுத்துட்டு வந்தோம். ஒரே ஒரே மீனா வறுத்தலாம் இன்னைக்கு அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். ஐஸாக இருக்கா தான் கையில் பிடிக்க முடியல. கழுவிக்கலாம் அப்படியே. ஸ்பூன்னால் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். சின்ன ஸ்பூன் கொஞ்சம் மந்த் அதிகமாக போட்டுக்கோங்க. கோத்து ஸ்மெல் வராமல் இருக்கு. இப்போ சும்மா ஒன்றும் மசாலா ரொம்ப போட போகிறதில்ல. சாதாரணமாக எல்லா மீன் வறுக்குமே போட்டுக்கலாம். நல்லா காரமாக வறுத்தால் இந்த மீன் நல்லாயிருக்கும். உப்பு போதும் நினைக்கிறேன். உப்பு வந்து பார்த்துட்டு போட்டுக்கலாம். ஜாஸ்தி ஆகிடுது நான் போகிறது எப்போவுமே. ஒன்று பார்த்துட்டு போட்டுக்கலாம். சின்ன ஸ்பூனில் தனியாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலாவும் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனு. ஜீரகத்தூளும் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனு. இப்போ மிளகுத்தூள் நல்லா பெரிய ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸ்பூனு கூட இருந்துக்கு மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு இந்த மீன் யாரா இருக்கு? சாப்பிடும். எங்கள் பொண்ணு வந்து எனக்கு ஸ்டாண்டு வாங்கி கொடுத்துச்சு. இன்னும் நீயே வீடியோ எடுத்துக்கமா, எனக்கு டைம் இருக்க மாட்டேதுன்னு. ஏன்னா காலையில் போகிற வேலைக்கும் இப்போ நிப்பாட்டிட்டு போகிறேன். வீடியோ தான் எடுக்க போகிறேன். இனிமேல் டெய்லி ஒரு வீடியோ போடலான்ட்டுருக்கேன். ஏன்னா எல்லோரும் பார்க்கணும், நிறைய லைக்ஸ் வரணும்னு ஒரு ஆசை இருக்குது. அதனால் டெய்லி ஒரு வீடியோ போடுவோம். அதுக்கு எங்களுக்கு இப்போ நம்ம இதை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். அப்போ நல்லா ஊறி இருக்கும். அல்லது உப்பு கொஞ்சம் உள்ளே இறங்கிறதுக்காக ஒரே அரை மணி நேரம் கழிச்சு காமிக்கிறோம் வறுக்கும் போது. இப்போ நான்ஸ்டிக் தவால் வந்து நம்ம தேங்காய் ஊற்றிக்கலாம் மீன் வறுக்கிறதுக்கு. நீ இது ஏன் இப்படி இருக்குன்னா வந்து ஆபாயில் போட்டால் நல்லா கூப்பிட்டு ஆபாயில் வந்து கவுந்துக்கிச்சுங்க கொஞ்சம். இப்போ இதில் நம்ம வந்து கருவேப்பில போட்டுக்கலாம். இதில் தான் நம்ம வந்து மீன் வறுக்க போகிறோம். ஏன்னா இதில் தான் வந்து ஒட்டாமல் வரும் இல்லையா, அதுக்காக நான் கருவேப்பிலையில் கருவேப்பிலை தெரிஞ்சனால எப்படி போட்டது. கொஞ்சம் மீன் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஊறிச்சு. இப்போ இதுக்கு நம்ம இதை வச்சுக்கலாம். வச்சு தட்டை கிட்டது மீன் சரியான வீடு படாவே பத்தல. மீன் வந்து வருவட்டும் அந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ திருப்பி விட்டுடலாம் மீனை. திருப்பி விட்டு முடியுமா? அந்த பக்கம் வேகட்டும். செதில் வந்துச்சு. இப்போ நல்லா ரெண்டு பக்கம் ஃப்ரை ஆகிட்டு நம்ம அப்படியே திருப்பிக்கலாம். லேசாக திருப்பி பார்க்கலாம். இடம் பத்தல. இப்போ வந்து வறுத்த ஃப்ரை மீன் ரெடி ஆகிட்டு வெங்காயம் வச்சுக்கலாம். லெமன் வச்சுக்கலாம். அவ்வளோதான் வந்து இவ்வளோ தான் வீடியோ. வந்து இதுதான் வீடியோ எடுத்தோம். வாங்க சாப்பிட்லாம். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் க்ளிக் பண்ணுங்கள். எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். பை பை. பை பை.